ஹை எஸ் நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னானி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அன்னானி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து திருப்பி வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, திருப்பி வந்து அரிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றப்பல சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீ எக்ஸாம் அப்படின்றது இப்போ வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு ஆன்லைன் எக்ஸாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து லாகினே ஆகாமல் ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நடுவில் வந்து இப்போ எக்ஸாம் எடுத்துக்கும் வந்து ஆப்லாம் கிராஷ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் வந்து அரியருன்ற ஒரு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடத்த போகிறாங்க, அதாவது மே 17 வந்து நடத்த போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ரோ இன்னும் வந்து அதாவது டபிள்யூஹெச்எம் ஸ்டூடெண்ட்ஸ் டபிள்யூஹெச் சீரீஸில் வாங்கியிருந்தாங்கல்ல. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ரிசல்ட்டே வரல, எவ்வளோ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எப்படி ஒரு எங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அரியராக இல்லையான்னு எதுவுமே தெரியலையே, எங்களுக்கு எப்படி ஒரு ரிசல்ட்டு எனக்கு எப்படி ஒரு எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோன்றப்பல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அண்ணாநிசிலேருந்து இப்போ ஒரு சர்க்குலர் வந்திருக்குல்ல, இந்த சர்க்குலர் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு கிடையாது. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் மெயின் கேம்பஸ் இருக்குல்ல, அதாவது 4 கேம்பஸ் இருக்குல்ல அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் இது ஃபஸ்ட்டு பொருந்துமே, இவங்களுக்காக சர்க்குலர் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற அதாவது இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ யார் யாருக்கெலாம் இந்த மாதிரி லாகின் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு, அது போல் யார் யாருக்கெலாம் அரியர்ன்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, இவங்களுக்குலாம் மட்டும்தான் இப்போ எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான சர்க்குலர் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயின் கேம்பஸ்க்கு தான் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க, அதுக்கான சர்க்குலர் தான் ஃபஸ்ட் வரும். அதில் இருந்து ஒரு வாரத்துலேயோ இன்னொரு 3-4 நாள்லேயோ அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வந்துடும் சர்க்குலர். ஸோ வந்து இன்னொரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இன்னொரு 3-4 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான சர்க்குலரும் வந்துடும் தான் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்குமே. ஸோ வந்து இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுன்னா ஆக்சுவலாக இது வந்து புதுசாக சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நடந்திருக்க எக்ஸாம் இப்போ சர்க்குலர் வந்திருக்குல்ல, இந்த ரீ எக்ஸாம்ன்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக வந்து ரீ எக்ஸாம் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, அதாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க, மே மாதம் நடக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் ரீ எக்ஸாம்ஸ்லாம் ஒத்தி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது நிறைய நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒத்தி வச்ச அந்த ஒரு விஷயத்துக்கு அதை ஒத்தி வச்ச அந்த ஒரு எக்ஸாம்ஸுக்கான ஷெட்யூல் தான் இப்போது வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அது புரிஞ்சுக்கணும், இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ அதை வந்து ஒத்தி வைக்கவே திருப்பி அதை வந்து இப்போது ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, இதுதான் விஷயமே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கி, இது அஃபிலேட்டட் காலேஜஸ் கிடையாது, அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ரிசல்ட் விட்டுட்டு அப்புறம் வந்து இதை பற்றின இந்த ரீஷெட்யூல் பற்றின சர்க்குலர் வந்து வரும். ஸோ இதுதான் விஷயமே, யாருமே எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆக வேணாம். இது இப்போதைக்கு விட்டுருக்கிறது மெயின் கேம்பஸ்க்கு, இதுக்கு மேலே தான் அஃபிலேட்டடுக்கு விடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போட்டு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சரி இல்லை என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் ஒரு சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை.